நமஸ்காரம். ஒரு நாள் முன்னாக பெற்றோர்களிடத்தில் பெற்றுக்கொள்கிறோமே திரும்ப செய்ய வேண்டாமா என்று கூறியிருந்தேன். உண்மை அது 90% பற்றியது. இதே நாணயத்துக்கு மற்றொரு பக்கமும் உள்ளது, குறைவான சதவிகிதம்தான், ஆனாலும் இருக்கிறார்கள். பெற்றோருக்கு வயதாகிறது, ஆரோக்கியம் சரியில்லை, அவர்களை பார்த்து கொள்ள வேணும் என்பதற்காக நாங்கள் இருந்த இடத்தையெல்லாம் விட்டு இதோ திரும்ப அவர்கள் இருக்கும் ஊருக்கே வந்துவிட்டோம். அவர்களோடு தான் இருக்கிறோம், சரிவர கவனித்துக் கொள்கிறோம், நாங்களும் வேலைக்கு போகிறோம், பிள்ளை பெண்களும் படிக்கிறார்கள் என்று சொல்லுபவர்களும் உள்ளனர். பாராட்டத்தக்கது. அவர்களுக்கு தர்மசாஸ்திரத்தில் சிறப்பான நன்மைகள் கூறப்பட்டுள்ளன. அவர்கள் கோணத்திலிருந்தும் இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும். அப்படி பெற்றோருக்காக நாம் பார்த்து கொள்ளுகிறேன் என்று வந்தவர்கள், அவர்களிடத்தில் பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சரியாகத்தான் நடந்து கொள்வார்கள். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை புரிந்து கொண்டு நடந்தால் நலம். உலகத்தில் எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் இடத்தில் இருப்பதை விரும்பும் போது பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருப்பவர்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு பெற்றோர்களும் அதற்கு தகுந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்னதான் எதிர்பார்ப்பு இருக்கும்? இன்னைக்கு இருக்கும் நடுத்தர வயதினர் பெற்றோர்களிடத்தில் முக்கியமாய் இவற்றை எதிர்பார்க்கிறார்கள். தாங்களே அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்பவர்களை பற்றி நான் இப்போது பேசவில்லை, அதை ஒரு நாள் முன்னால் பேசினேன். இப்போது பிறந்ததற்காக செய்ய வந்திருப்பவர்களை பற்றி பேசுகிறேன். ஒன்று, நம்முடைய குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கூட இருந்து அன்பு காட்டி அவர்களுக்கு நம் சம்பிரதாயம் தர்மத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இது கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார்கள். அப்பா அம்மா சொல்லுவதை விட தாத்தா பாட்டி சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். எப்படியும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பாசமும் கூட இருக்கும், அது பேரன் பேட்டிக்கும் இருக்கும். அவர்கள் பள்ளிக்கு போக வேண்டும், கல்லூரிக்கு போக வேண்டும், மீதம் இருக்கிற நேரத்தில் தான் சொல்ல முடியும், அந்த நிர்பந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் சம்பிரதாய ஞானத்தில் பெற்றோர்கள் உதவ வேண்டும், இது ஒரு எதிர்பார்ப்பு. இரண்டாவது, அப்படி அந்த பேரனோ பேத்தியோ தாத்தா பாட்டி சொல்லுவதை கேட்க வேண்டுமானால் ஒரு ரோல் மாடலாக அவர்கள் இருக்க வேண்டும். அது எதில் தெரியுமா? இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, பிறத்தியாரை பற்றி மற்ற வீடுகளை பற்றி வம்பு பேசுவதை நிறுத்த வேண்டும். நம்மில் பலருக்கு அந்த தேவையற்ற பழக்கம் இருக்கிறது. யார் எப்படி போனால் நமக்கென்ன? ஆனால் ஏதோ இழுத்து வைத்துக் கொண்டு நாம் தான் உலகத்தையே நடத்தும் கடவுளைப் போலே இன்னாரை பற்றி இணையாரை பற்றி எல்லா வம்பு தும்புகளும் நாம் பேசிக் கொண்டிருந்தால் நம்மால் பேரன் பேத்திக்கு ரோல் மாடலாக இருக்க முடியாது. இல்லாவிட்டால் நாம் சொன்னதை அவர்கள் எப்படி கேட்பார்கள்? கேட்க மாட்டார்கள். அதனால் பிள்ளை பெண்களிடத்தில் இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. மற்ற பேரை பற்றி பேச வேண்டாமே, எதற்கு வதந்திகள், ஊர்வம்புகள், பிறத்தியாரை குறை சொல்லுவது, குற்றம் சொல்லுவது, ஒப்பிட்டு பார்ப்பது, இதெல்லாம் வேண்டாமே. எப்படியும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன கற்றுக்கொண்டு வரப்போகிறார்களோ அதை சமாளிப்பதற்கே போரும் போரும் என்று இருக்கிறது. மேலும் நாமும் வேலைக்கு போய் பெற்றோரையும் பார்த்து கொண்டால் பிள்ளைகளை பார்க்க ஏது நேரம்? அவ்வளவு உன்னைப்பிடி என்னைப்பிடியாகத்தான் இருக்கிறது. இதற்குள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய தாத்தா பாட்டியும் வம்பு பேசிக் கொண்டிருந்தால் அந்த குழந்தைகளுக்கு என்ன பழக்கம் வரும்? ஆகவே இது சரியாக இருந்தால் நலம், இது ஒரு எதிர்பார்ப்பு.
மற்றொன்று, எப்போதும் டிவியோ யூடியூபோ பார்த்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சீரியல்கள் பலதையும் பார்த்து கொண்டு அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பது, இது கண்டிப்பாக நடுத்தர வயதினருக்கு ஏற்புடையது அல்ல. கேட்டால், டிவி சீரியல்களை இளைஞர்கள் இன்று அநேகமாக பார்ப்பதில்லை, வேற எதையோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இருக்கட்டும், இது அவர்களுக்கு ஆகுவதில்லை. நாம் அந்த டிவியே கத்தின் இருந்தால் ஏதோ ராமாயண பாராயணம் பண்ணுவார், பாகவதம் படிப்பார், கீதை படிப்பார், எங்க பாட்டி இதை பண்ணுவார்கள் நாள் பிள்ளை பொண்களுக்கு கேட்க வேணும்னு தோணும், பேரன் பேத்திக்கு ஒரு ஆசை வரும். எப்போதும் டிவி ஓடிக்கொண்டிருக்கும், அதில் இருக்கிற நியூஸையோ, நியூஸ் மட்டும் சரி என்று நினைத்து விட வேண்டாம், அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். இந்த கோவிட் சமயத்தில் அரசாங்கமே அனௌன்ஸ் பண்ணார்கள், ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் பாருங்கள், எப்ப பார்த்தாலும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள், அதனால் குழம்பித்தான் போவோம், மற்ற பேரையும் குழப்பி விடுவோம், தேவையற்ற பயம் வரும். ஆகவே இதை இந்த சோசியல் மீடியாவில் இருப்பது, அதே போல டிவி பார்த்து கொண்டே இருப்பது, எல்லாம் ஒரு அளவை மீறி இருக்குமானால் அது பேரம்பேத்துக்கு எப்படி முன்னுதாரணமாக இருக்கும். அதனால் இதுவும் நம்முடைய பிள்ளை பெண்களுக்கு அவ்வளவாக ஏற்புடையதாக இல்லை. இவற்றையெல்லாம் நேரான கண்ணோட்டத்தோட பார்க்கவும், எதுவும் குறை சொல்லுவதற்காக அல்ல, மாற்றிக்கொண்டால் குடும்பம் இன்னும் வளமாக ஆத்ம சிந்தனையோடு இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னும் ஒரு கடைசி எதிர்பார்ப்பு, இன்று ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் அதனால் மருத்துவமனைக்கு போக வேண்டும்னு வந்துவிட்டால் அது பெரும் தலைவேதனை, பணச்செலவு ஒரு புறம், அதுவும் பெரும் கஷ்டம். வேலையை விட்டுவிட்டு உடனே பெற்றோரோடே உடம்பு சரியில்லை என்று மருத்துவமனைக்கு அலைவது பெரும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு, சரியான நேரத்துக்கு உறங்கி, ஒழுங்கான உடற்பயிற்சியை செய்து இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு நம் உடம்பை ஜாகிரதையாக, அதுக்கு நான் அதையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லவில்லை, அதை ஜாகிரதையாக பார்த்து கொண்டால் பிரத்தியாருக்கு தொந்தரவு இருக்காது. இந்த எதிர்பார்ப்பும் இருக்கும். நான் சொல்லும்போது பிரத்தியாருக்கு தொந்தரவு இருக்காதுங்கிற கோணத்தில் சொன்னேன், அப்பா அம்மா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்ங்கிற ஆசையும் பெற்ற குழந்தைகளுக்கு இருக்கும். இரண்டு கோணத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்மை கவனித்துக் கொள்ள வந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்றன. அதை பெற்றவர்களும் வயதானவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வயதாக வயதாக விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, தாராள உள்ளம், ஒரு ஆனந்தமாக சிரித்துக் கொண்டிருப்பது, இது இத்தனையும் தானே அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடையாளமாக வந்துவிடும். அதுதான் அந்த குடும்பத்தை ஆனந்தமயமாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அடுத்திருக்கிறவர்கள் ரன்னிங் ரேஸ் ஓட வேண்டும், ஒரே போட்டி சவால். அது குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அதுதான், பிள்ளை பொண்ணு வேலைக்கு போனாலும் அதுதான். ஆகவே அந்த ஒரு சூழ்நிலையை எளிமையாக்கி ஆனந்தமயமாக்குவது அந்த பெற்றோர் கையில் இருக்கிறது. இதே சமயத்தில் பெற்றோர்களுடைய சில சிந்தனைகளையும் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் இவ்வளவு வருஷம் அவர்கள் வேலைக்கு போய் நம்மை காப்பாற்றி இருக்கிறார்களா? ஆகவே இப்போதும் இந்த குடும்பத்துக்கு தலைவன் தான் தான், தலைவி தான் தான் என்ன தாத்தா பாட்டி நினைத்துக் கொள்வார்கள். அது செல்லுபடியாகுமா? நாங்கள் தானே இப்ப குடும்பத்தை பராமரிக்கிறோம், நீங்க சொல்வது உண்மை, ஆனால் சற்று இதை அந்த பெரியவர்களிடத்திலே விட்டுவிடுங்கள், அவர்களே அந்த சந்தோஷத்தை அவர்கள் காலம் வரைக்கும் அனுபவிக்கட்டும், குடும்பத் தலைவனாக அவரே இருக்கட்டும், தலைவியாக அவளே இருக்கட்டும். இதனால் நமக்கு ஒன்றும் தலையில் இருக்கும் கிரீட்டம் இறங்கிவிடப் போவதில்லை. என்ன இருந்தாலும் பெரியோர்கள் இருக்கும் வரை அவர்களை அண்டித்தான் நாம் இருக்கிறோம் என்பதில் ஒன்றும் குறையே இல்லையே. ராமச்சந்திர பிரபு
அவருக்கே தசரதன் மைந்தன் சொல்லிக் கொள்வதில் தான் விருப்பமாம். இத்தனைக்கும் நாடு கிடையாது என்று நேரே சொன்னவர். ஆகவே இதே போல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன சந்தோஷங்களை அவருக்கே விட்டு கொடுத்து விடுங்கள். ஆனால் வம்பு பேசக்கூடாது, எப்ப பார்த்தாலும் எதையோ பார்த்து கொண்டிருக்க கூடாது, ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, இதெல்லாம் உண்மை. இந்த எதிர்பார்ப்புகள்லாம் நியாயமானவை. குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், அதுவும் நியாயமானது. ஆகவே பெற்றோர்களும் இவற்றை புரிந்து கொண்டு இந்த குடும்பத்தை நன்கு நடத்தி போக வேண்டும். இன்று இருக்கும் உலகத்தில் பெற்றோர்களோட சேர்ந்து பிள்ளை பொண்களும் சேர்ந்து பேரன் பேத்திகளும் இருப்பது காண்பதே அரிது. அதை போல வாய்ப்பு எங்கேயாவது கிடைக்குமானால் அதை நன்கு பயன்படுத்தி கொண்டு பகவத் சிந்தனத்தில் இருந்து எல்லாரும் ஆனந்தப்பட வேண்டும், கூடியிருந்து குளிர வேண்டும்னு கேட்டுக்கொள்ள. பெற்றோரோடு கூட இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும்னு நினைத்த அந்த பிள்ளை, பெண், நாட்டு பெண், மருமகன், அவர்களுக்கு பகவத் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். ஓ, நாம் இவ்வளவு தூரம் பெற்றோருக்கு செய்கிறோமே, அவர்கள் அதை புரிந்து கொண்டார்களா, இந்த கவலை இருக்கும். ஆனால் அந்த கவலை பட வேண்டாம். பகவான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லும் போதே, நீ செய்ய வேண்டியதை செய்துவிட்டால் நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லுகிறார். மற்ற பேர் சந்தோஷப்பட்டால் இன்னைக்கு இருப்பார்கள், நாளைக்கு இருக்க மாட்டார்கள், நித்தியம் அல்ல. ஆனால் நாம் செய்வதைக் கண்டு பெருமான் சந்தோஷித்து விட்டால் அது நித்தியம், ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் பாராட்டத்தக்கவர்கள், இந்த பெண்கள் போற்றத்தக்கவர்கள், தைரியமாக உங்கள் பாதையில் முன்னேறி ஆமாம் கூட இருப்போம் செய்வோம், அதற்காக யாரும் நன்றியோடு எங்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, பெருமானுக்கு பிரீதி உண்டு, அந்த தைரியம் கண்டிப்பாக உங்களிடத்தில் இருக்கட்டும் என்பதையும் வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.